உயிரையே கொடுக்கலாம்பா. கையெழுத்து போட மாட்டே சொல்லுவேனா? சரியா தா, உனக்கு சந்தோஷம் தானே? அப்பா உங்களோட ரொம்ப நல்லவர் போல இருக்கு. எதுவுமே கேட்காம சைன் பண்ணிட்டாரு. இந்த கவர் புக்ல
மூலங்கில கோய் மீன் இருக்கும். ஐயோ பாவம். போறதுதான் போகுது, பர்சை போட்டு போகிறது, புக்கே போட்டு போகுது. இது என்னத்துக்கு ஆகும்? அடிக்கிதான். செம்மாயிட்டு புக்கு இங்கிலீஷ்லாம் எழுதிது, பார்த்து போட்டு கொடு. என்ன நான் 5 ரூபா தர? அவ்வளோதான் போகிறா அதுக்கு? சரி ஓகே போ போ. டேய் தம்பி மூத்து, இந்த கேளை பார்க்க பார்சலை கட்டு. தம்பி அந்த பார்சல பிரிச்சு, புக்கெல்லாம் தனியா பிரி. தோனா பிரிச்சிட்டே இருக்க. இது சயின்ஸ் புக்கு, இது சினிமா புக்கு, இது என்ன புக்கு பெருசா இருக்கு? இதுக்குள்ள ஏதோ கவர் இருக்கு. என்னவா இருக்கு? ஓ, இவனை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. இது அவன்ல நேத்து பஸ்ல போகும்போது பச்சை கலர் ட்ரெஸ் போட்டான், இன்னைக்கு ஆட்டோல வரும்போது சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு ஓடிட்டு இருந்தான். பழைய வீட்டானதா இருப்பான். ஐயோ பாவம், இதுல அவனோட அட்ரஸ் இருப்பான். எப்படியாவது அவன்கிட்ட கொடுத்துடலாம். ஓ, ஓனர் இருக்காரு, சொன்னா அனுப்ப மாட்டாரு.
இப்படிக்கா போயிட்டு சீக்கிரம் கொடுத்துட்டு வந்தலா. யோகி, ரிசர்ச் ஹாஸ்பிட்டல் வேலை சார் எங்களுக்கே இந்த எண்ணம் வரல. ஆனால் நீ இது லட்சுமணத்துக்கு என்னடா காரணம்? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ ஆக்சிடெண்ட், எத்தனையோ வியாதிகள், இதால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம இறந்த பிறகு எரிஞ்சி சாம்பலாகவும் மண்ணோட மண்ணாகவும் போகிற உடம்பு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானம் பண்ணால் அடுத்த ஜென்மன்ற கற்பனை வார்த்தைக்கு அர்த்தம் கிடைக்கும். இவ்வளவையும் பிறந்த நாலு நாள் குழந்தை உடல் தானம் பண்ணியிருக்கு. மனித வாழ்க்கைக்கு அர்த்தமே உடல் தானம் தான். எத்தனையோ காரணங்கள், அதான் லட்சியமாக எடுத்திருக்கேன். உண்மைடா, கண்டிப்பாக நாளைக்கு ஃபார்ம் வாங்கி தரேன். வாழ்க்கை ஒருமுறை தானம் செய்வோம், கடவுளாக்கலாம்.